வணக்கம் மக்களே, இது ப்ரமோலகம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அஸ்வின் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டுக்காக போயிருக்காங்கல்ல, அங்கே எடுத்த ஃபோட்டோஸை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பிஹைண்ட் உட்ஸோட அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு கூட அஸ்வின் போயிருந்தாங்க. அங்கே அஸ்வின் வந்து எஸ்டிஆர் கூட எடுத்த ஃபோட்டோஸ்லாம் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் பார்க்கலன்னா நாங்கள் ஏற்கனவே போட்ட வீடியோஸ்லலாம் இருக்குது, அதில் போய் பாருங்கள். சிவங்கி வந்து அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில் அவங்களோட பூனைக்குட்டியோட காலோட ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்புறமா பாலா வந்து பிஹைண்ட் உட்ஸோட அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, அப்போ எடுத்த ஃபோட்டோ வந்து பாலா ஷேர் பண்ணி அதோட கேப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு பிளாக் மேஜிக், ஆனால் அதில் வந்து லாஜிக்கே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம சிவங்கி வந்து அண்ணே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, தேங்க்யூ ஸோ மச் பாப்பாஜி அப்படின்னு சொல்லி ரிப்ளையும் பண்ணியிருக்காங்க. சக்தி கூட வந்து பாலாக்காக கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து ஸ்டைலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, ரொம்ப நாளாகவே சக்தி வந்து இன்ஸ்டாலெல்லாம் ஆக்டிவாகவே இல்லையா, அதுக்காக வந்து இப்போ சக்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹலோ கைஸ், நீங்கள் எல்லாருமே வந்து நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நாளாகவே வந்து பிரேக்கில் இருந்தேன், நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தேன், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், நிறைய இதை வந்து நான் மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் இந்த பிரேக்கில் தான் வந்து நான் என் கூடயே டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு வந்து டைமோட வேல்யூ வந்து இப்போ தான் தெரிஞ்சுது. அப்புறமா வாழ்க்கையில் எதுவுமே பெர்மனெண்ட் கிடையாதுங்கிறத ரியலைஸும் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மக்களே, இந்த வாரம் சிடபிள்யூசியிலேருந்து யார் எலிமினேட் ஆகி போகிறாங்கன்னா, விஷால் தான். எலிமினேஷன் ரவுண்டில் மூணு பேர் இருப்பாங்க, சிவாங்கி, விஷால், அப்புறமா ஷெரன். ஷெரன் வந்து சேஃபாகி போயிடுவாங்கல்ல, கடைசியில் சிவாங்கி அப்புறமா விஷால் மட்டும்தான் இருப்பாங்க. கடைசியில் விஷால் தான் மக்கள் எலிமினேட் ஆவாங்க.